கடுப்பாங்க அறையில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஈஸியான ஸ்பாஞ்சியான பனானா மஃபின். வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்துடலாம். 2 கப் கோதுமை மாவு, ஒரு 80-85 கிராம்ஸ் வந்து இப்படி உருக்கின பட்டர், ஒரு முட்டை, 1/4 கப் ப்ரௌன் சுகர், 3 நல்லா பழுத்த வாழைப்பழம், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் சால்ட். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணனும் பாத்தீங்கன்னா, நம்ம ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணனும் 180°C ஃபார் 15 மினிட்ஸ். சோ செகண்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா, நம்ம மஃபின் பிளேட் இருக்கும்ல இந்த மாதிரி, இத வந்து நம்ம பட்டர் யூஸ் பண்ணி நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட ஓவன் இல்ல அப்படினா நீங்க வந்து குக்கர்லயே பேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மஃபின் பிளேட் இல்ல அப்படினா நீங்க நார்மலா உங்ககிட்ட ஒரு பெரிய பவுல் இருந்ததுனா நம்ம பண்ணிருக்க கேக் மிக்சரை இதே மாதிரி இதல ஊத்தி நீங்க பனானா பிரெட் மாதிரி கூட நீங்க வந்து பேக் பண்ணிக்கலாம். முட்டை உடைச்சு ஒரு பவுல்ல ஊத்திக்கலாம். அடுத்து நாம எடுத்து உருக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பட்டரையுமே அதல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து பிளெண்டர் யூஸ் பண்ணி நல்லா வந்து அத மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க சக்கரையை இதல ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட வந்து நாட்டு சக்கரை இருந்தா அதுவே வந்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து முட்டை சாப்பிட மாட்டீங்கன்னா நீங்க எக் வந்து ஸ்கிப் பண்ணிரலாம். நம்ம பட்டர் ஆட் பண்றோம் பிளஸ் பனானாவே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளஃபியான கேக் நமக்கு தரும். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இந்த வாழைப்பழம், இதுவே வந்து அதுல போட்டு நல்லா மேஷ் ஆற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பீட்டர் இல்லைன்னா மத்து இருக்கும் இல்லையா, அதை வச்சு கூட நீங்க ஃபர்ஸ்டே வந்து பனானாவை நல்லா மேஷ் பண்ணிட்டு அப்புறம் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு கூட நான் கோதுமை மாவுலேயே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் சால்ட்டும் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து நீங்கள் ஒரு வடிகட்டின் மூலயமா ஜஸ்ட் இதில் கொட்டி லைட்டாக அப்படி ஃபில்டர் பண்ணுற மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இதில் கொஞ்சமாக பட்டை பொடி இருந்தால் அதுவுமே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பனானா பிரெட்க்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். நீங்கள் குழந்தைக்கு தர மாதிரி இருந்தீங்கன்னா வந்து இதில் நட்ஸ் பவுடர் இல்லை வால்நட்ஸ் எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் சாப் கூட பண்ணி இதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஓரளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜ் நம்ம இதில் பால் ஊற்றிக்கலாம். நமக்கு டோ வந்து ஓரளவுக்கு லூஸாக இருந்தால் தான் நமக்கு வந்து ஸ்பாஞ்சியான மஃபினோ இல்லைன்னா கேக்கோ நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வந்து கேக் ஃப்ளோர் நல்லா வந்து நம்ம பீட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இதை வந்து நம்ம மஃபின் ட்ரேல வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மஃபின் ப்ளேட்ல ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிட்டோம். இதை வந்து இப்போ பேக் பண்ணிடலாம் 180°C ஃபார் ஒரு 40 மினிட்ஸ். இன் பிட்வீன் ஒரு 20 மினிட்ஸ்ல போய் ஜஸ்ட் வந்து பாருங்க இந்த மாதிரி எவ்வளோ அளவுக்கு அது குக் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சாஃப்டான ஸ்பாஞ்சியான ஒரு மஃபின் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் குழந்தைங்களுக்கும் அது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸை நீங்கள் தாராளமாக தரலாம். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் கேரட் போட்டு நீங்கள் கேரட் மஃபின் இல்லை கேரட் கேக் கூட நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியோடு மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பை பை.